அலைபாயுதே, அலைபாயுதே நெஞ்சத்தில் அலைபாயுதே. இப்படி எல்லா தப்பையும் நீ பண்ணிட்டு என்ன தப்பு பண்ணன்னு நீ எங்களை கேக்குறியா? பாருங்க, தான் செஞ்ச தப்பு என்னன்னு உணர்ந்தவங்கிட்ட பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கு. இவங்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரி, ஒத்துக்கிறேன். எல்லா தப்பையும் நான் தான் பண்ணேன். மறுபடியும் எங்களை சித்திரவதை பண்ணாத, இப்படி ஒழுங்கா சாப்பிட வரப்போறியா இல்லையா? அதுதான் நானும் கேக்குறேன். இங்க பாருங்களேன், பாரதி எனக்கு ஏற்படுத்துற வேதனையோட சத்தியமா சொல்றமா, இனிமேல் எனக்கு சொந்த விருப்பு வெறுப்பு எதுவுமே கிடையாதுப்பா. நீ எது சொன்னல கேக்குறப்பா, உங்களோட சந்தோஷம் என்னோட சந்தோஷமா. பிளீஸ்மா சாப்பிடுங்கம்மா, கஷ்டமா இருக்குமா, பிளீஸ்மா. கவிதா, இவன் எவ்வளவு சொன்னாலும் எங்க கோவம் அவ்வளவு சீக்கிரத்துல ஆறிடாது. தாங்கப்பட்ட அவமானம் என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். சோறு சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து இன்னும் கொஞ்ச காலம் எல்லா அவமானத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுற போல இருக்கு. பரவாயில்ல, அந்த ஆசையை நம்ம நிறைவேற்றி வைப்போம். போ, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வை. போ, என்னங்க, வாங்க சாப்பிடலாம், போங்க. அக்கா, கொஞ்சம் பால் கொண்டு வந்திருக்கேன், குடிச்சிட்டு படுத்துக்கிறீங்களா? ஐயோ வர்ஷா, ப்ளீஸ் வர்ஷா, எனக்கு எதுவும் வேண்டாமே. என்னக்கா நீங்க, கீழே தான் சாப்பிடாம வந்துட்டீங்க, வெறும் வயிற்றோட படுக்க கூடாது. அட்லீஸ்ட் இந்த பாலையாவது குடிச்சிட்டு படுங்கக்கா, ப்ளீஸ், எனக்காக. வாங்கிக்கோங்கக்கா, குடிங்க. வர்ஷா, கீழே எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமே தான் சாப்பிடணும். மணி என்ன ஆகுது? சரி, கீழே போயிட்டு அவங்களுக்கும் சாப்பாடு போட்டுட்டு நீயும் சாப்பிடுமா? நீங்கள் முதல்ல இந்த பாலை குடிச்சிருங்களேன், நான் கிளாஸ் வாங்கிட்டு போகணும், லைட் ஆஃப் பண்ணணும். நான் சாப்பிட்டுக்கிறேன் வர்ஷா, நீ முதல்ல கீழே போய் அவங்கள கவனி, நான் பார்த்துக்கிறேன். சரிக்கா, மறக்காம பாலை குடிச்சிட்டு படுங்க. Thank you.
பசிக்குதா? பால் குடிக்கிறியா? பிரபு இங்க பாரு, பால மிச்சம் வைக்காம ஃபுல்லா குடிச்சிடணும். பாலை குடிச்சிட்டியா? சரி படுத்துக்கோ. இதோட உங்க அண்ணியோட கண்ணு ஃபினிஷ். வாங்க போங்க. கண்ணம்மா கிட்ட கையெழுத்து வாங்க போற பத்திரத்தை படிக்கிறேன், கேளுங்க. திரு ஆர் வி ராஜேந்திரன் மனைவியான கண்ணம்மா என்ற நான் சமீப காலமாக கண் பார்வையின்றி இருக்கிறேன். எனக்கு மீண்டும் கண் பார்வை வரும் என்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தால் நான் இந்த முடிவை எடுத்துள்ளேன். என் கணவருக்கு எந்த உபயோகமும் இல்லாமல் இருக்கும் நான் அவருக்கு விவாகரத்து வழங்கி அவர் வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்ள முழு சுயநினைவோடு முடிவெடுத்துள்ளேன். என் கணவர் அவரது விருப்பப்படி வர்ஷா என்ற பெண்ணை திருமணம் செய்து கொள்ள பரிபூர்ணமாக சம்மதிக்கிறேன். பாவம் கண்ணம்மா, பத்திரத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே தெரியாம
என்ன உங்களுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா? சும்மா சொல்லக்கூடாது வர்ஷா, வேலைக்காரின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச. ஆனா இப்போ கண்ணம்மாவை வேலைக்காரி ஆக்கிட்டு நீ இந்த வீட்டுக்கு எஜமானி ஆயிட்டியே. அண்ணி, இப்ப வேணா என்னோட வெற்றி உங்களுக்கு பெருசா தெரியலாம், ஆனா அந்த கண்ணம்மாவை மறுபடியும் நான் ஏமாத்துறதுக்கு பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். கண்ணம்மாவுக்கு கோயில் பிரசாதம் அனுப்பி வச்சது, அவளுக்காக அங்க பிரதட்சணம் பண்ணது, கண்ணம்மா கண் இருட்டாக்குறதுக்காக விஷத்தை அவ கண்ணில் ஊத்தினது, இப்படி கண்ணம்மாவை ஏமாத்துறதுக்காக வர்ஷா எத்தனை ட்ராமா பண்ணா. அது மட்டுமா, விஷத்தை கண்ணில் ஊத்தின உடனே அவ கண் எரிச்சல்ல கத்தி அதை சமாளிக்கிறதுக்காகவே போலியா ஒரு டாக்டர் வர வச்சோம். அது மட்டும் இல்லாம சாப்பாடுல ஒரு மருந்த கலந்து அவளை மரக்கட்டையாக்கி அதுக்கப்புறம் தானே அந்த கண்ணுல விஷத்தை ஊத்தினோம். இதுக்கு நம்ம பட்ட பாடு இருக்கே, போதும் போதும் ஆயிடுச்சுப்பா. நம்ம இனிமே குடும்ப வாழ்க்கைக்கே லாய்க் இல்லாதவ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவ மனசுல உண்டாக்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எப்படியோ அதோட பலன் தான் நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்க போற விசேஷம் இல்லைங்க வர்ஷா? எனக்கு நல்லது பண்ண கண்ணம்மாவுக்கே துரோகம் பண்ணவன் நான், எல்லாம் உனக்காக தான் செஞ்சேன், என்னை எப்பவுமே உன் கூட வச்சுப்பேல. கவலையே படாதீங்க அண்ணி, நம்ம மூணு பேரும் எப்பவுமே ஒரே டீம் தான். ஓகே, நாளைக்கு அந்த கண்ணம்மாவை ஏமாத்தி கையெழுத்து வாங்கின மறு நிமிஷமே அவளையும் அவ பிள்ளையையும் யாருக்கும் சந்தேகம் வராதபடி தீர்த்து கட்டிடணும். அதுக்கப்புறம் என்ன, இந்த வீட்டுல நம்ம மூணு பேர் வச்சதா சட்டம் இல்லைங்க. மேல ஏதோ சத்தம் கேக்குது. கண்ணம்மா ஒருவேளை எழுந்துட்டு போல. ஐயோ, சான்ஸ் இல்லை. வர்ஷா எதுக்கு ஒரு முறை பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்துட்டு வரலாம் வாங்க. நான் தான் சொன்னேன்ல, காலையில 8 மணி வரைக்கும் இவ இப்படியே தான் கிடப்பா. தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் தான் பயந்துட்டீங்க. வாங்க. ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டுல இருக்க கூடாது, எங்கேயாவது போய் நம்ம நிம்மதியா வாழலன்னா. பிரபு, அம்மாக்கு கண்ணு தெரியாதுல்ல, நீதான் என் அம்மாவை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு போகணும், இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போவியா? மெதுவா சத்தம் போடாம நீ என்ன கூட்டிட்டு போன. Thank you.
கங்கா கிள்ளி கூட சீக்கிரம் ஆகட்டும். என்னங்க வந்த உடனே அமைதியா உட்காந்துட்டீங்க? மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது செய்தா? உடம்புக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, மனசுதான் எதை எதையோ நினைச்சு தவிச்சுக்கிட்டு. என்னங்க எதுவா இருந்தாலும் மனசு விட்டு என்கிட்ட பேசிடுங்க. மறுகுதான் வர்ற வழியில தீபிகாவோட அப்பாவை பார்த்தேன். யாரு? தீபிகா அப்பாவியா? தீபிகா இப்ப எப்படி இருக்காளங்க? நம்ம பாவி மகனை நம்பி கல்யாண மேடை வரைக்கும் வந்தவிடாச்சே, அவளுக்காவது கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மரகதம், அந்த பொண்ணுக்கு கல்யாண மேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்று போனதால யாரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முன் வர மாட்டேங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய தோஷம் இருக்குன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கதை கட்டி விட்டுருக்காங்களா? அட குடும்பியே, இப்ப நம்ம வீடு இழவு விழுந்த வீடா இருக்கிறதுக்கு காரணம் இப்ப நல்லா புரிஞ்சு போச்சுங்க. இந்த கணேஷ் பையன் அந்த பொண்ணுக்கு செஞ்ச பாவம் தான், நம்ம குடும்பத்தையே போட்டு இப்படி ஆட்டி படைக்குது. தீபிகாவோட அப்பாவும் கணேஷ் மேடம் ரொம்ப கோபமா இருக்கு. அந்த பொண்ணு வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு கணேஷ் தான் காரணம்னு என்கிட்ட வயிறறிஞ்சு சொன்னாரு. இப்படி ஊர்ல இருக்கிறவங்க சாபத்தெல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கான். நீங்க இவன் வாங்கின இந்த சாபத்தால நம்ம குடும்பமே கருகி போயிடும் போல இருக்கேங்க. இந்த சாபத்துக்கெல்லாம் நம்ம எத்தனை கோவில் ஏறி இறங்கினாலும் விமோசனமே கிடைக்காதுங்க. கணேஷ் தீபிகாவுக்கு பண்ண பாவத்துக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான் இருக்கு. இவனால கல்யாணம் நின்று போன அந்த பொண்ணுக்கு இவன் தான் வாழ்க்கை கொடுக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆமா மரகதம், தீபிகாவை கணேஷ் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அப்பா, அண்ணன் இதுக்கு கண்டிப்பா சம்மதிக்காது. அனாவசியமா அண்ணனை யாரும் கட்டாயப்படுத்தாதீங்க. என்னடி அண்ணன் மேல பாசம் பொங்குதா? நாங்க இனிமேல் என்ன சொன்னாலும் கேக்குறதா ஒத்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் வரட்டும், தீபிகா விஷயமா பேசுவோம். என்னங்க எனக்கு இதுல முழு சம்மதங்க, அவன் வரட்டும். கவிதா, அவனை கொஞ்சம் நிக்க சொல்லு, அவங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏங்க, நீங்களே அவங்கிட்ட விஷயத்த சொல்லுங்க. டேய், உனக்கு உடனே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க போறதா நாங்க முடிவு பண்ணிருக்கோம். கவிதா, நாங்க என்ன சொன்னாலும் சொல்லிருக்கான்ல, இப்ப நாங்க சொல்றதை கேட்டு ஒழுங்கு மரியாதையை அவனை கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லு. நீங்க சாக சொல்லுங்க, அதை நான் சந்தோஷமா செய்யறேம்மா. ஆனா கல்யாண பேச்சு மட்டும் எடுக்காதீங்கம்மா. அம்மா, எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே கிடையாதும்மா. நான் இப்படியே இருந்துடுறேம்மா, அதான் என்னோட தலையெழுத்து. நீங்கள் கவிதாவுக்கு முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணுறதுக்கான வழியை பாருங்கம்மா. இதை பாரு, இனிமேல் உனக்கு ஒரு நல்ல காரியத்தை பண்ணி உன் மேலே இருக்கிற களங்கத்தை தொடச்சாதான் உன் தங்கச்சிக்கு காலாகாலத்தில் நாங்கள் மற்ற விஷயங்கள்லாம் பண்ண முடியும். இப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா இல்லையா? அம்மா, என்னம்மா, நான் தான் சொல்கிறேன் இல்லை, எனக்கு கல்யாணம் வேண்டாம். உன் சந்தோஷத்துக்காக நாங்கள் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை. உன்னால் கல்யாணம் நின்று போன அந்த தீபிகா இன்னும் வீட்டோடு அடைஞ்சு கிடக்கிறாளாம். ஒரு பொண்ணுக்கு நீ பண்ண பாவம், நம்ம வீட்டு பொண்ணு கவிதாவை அது பாதிச்சிடக்கூடாது, அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன். அம்மா, அண்ணன் தீபிகாவுக்கு பண்ணின பாவம் என்ன தானே பாதிக்க போகுதுன்னு சொன்னேன். பாதிச்சா பாதிச்சுட்டு போட்டோம், அதுக்காக அண்ணனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்துக்கு கட்டாயப்படுத்தாதீங்க. ஓங்கி அரஞ்சண்ணா பாரு, பெரியவங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது இடையில நீ என்ன பேசுறது? இத பாரா, உங்ககிட்ட அபிப்பிராயம் கேட்கறதுக்காக நாங்க இத சொல்லல. இந்த வீட்டுல நடக்க போற நல்ல விஷயத்த தகவலா சொல்றோம், அவ்வளவுதான்.